வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இமாத் அவர்கள் சமீபத்தில் நம்மளுடைய லைவ்ல வந்து பேசியிருந்தாரு. அதுக்கு ஜோ மைக்கேல் அவர் வந்து அவருடைய தரப்பு விளக்கத்தை வந்து நமக்கு கொடுத்தாரு. அதுவும் தெல்ல தெளிவா கொடுத்துட்டு போயிருந்தாரு. அந்த டைம்ல நம்ம எல்லாரும் அவர் சொன்னதுக்கு ஆமான்றதுதான் நம்முடைய பதிலா இருந்துச்சு. இல்லைன்றத பதில் நம்ம கிட்ட இல்லை. அவர்கிட்ட கேள்வி இருந்துச்சு, நம்ம கேட்டோம், அதுக்கும் அவர் பதிலளித்தாரு. தான் ஏன் இப்படி ட்விட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதிலளித்தாரு. அந்த வகையில இப்போ நடந்திருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இமாத் அவர்கள் தரப்புல இமாத் அவர்களுடைய பேரை சொல்லியே பணம் வாங்கியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியாகிருக்கிறது. இத தகவல் வந்து இதுல பேசுறது வேற யாரும் கிடையாது, அவரே தான் பேசியிருக்காரு. தான் வந்து ஒரு ரூபாய் வாங்கல, தான் ஒரு ரூபாய் யாருக்கிட்டயும் நான் வாங்கி வாழல அப்படி எல்லாம் சொன்னீங்கல்ல. பட் ஆனா உங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுக்கிறேன். இது நான் வந்து நானும் வந்து ஒரு சாதாரண மனிதன், உங்களை போல ஒரு ஃபேமிலி பர்சன் அப்படிங்கறதுனாலதான் நான் இந்த விஷயத்த சொல்றேன். ஒருத்தன்ட்ட ஒரு ரூபா காசு வாங்கி நான் என் வாழ்க்கையை ஓட்டணுங்கிற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. ஓகே, என் குழந்தைங்க மேலே சத்தியமாக சொல்லுவேன், குரான் மேலே சத்தியமாக சொல்லுவேன், எங்கள் அப்பா அம்மா மேலே சத்தியமாக சொல்லுவேன். இது வரைக்கும் நான் ஒருத்தன்ட்ட ஒரு ரூபா வாங்கினதே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இங்கே எக்ஸ்பிளேஷன் கொடுக்க வந்தீங்க? நான் இங்கே வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வரலைங்க ஆக்சுவலாக. ஓகேவா, எல்லாம் பேசிகிட்டே இருக்கீங்க, சரி ஓகே வாட் ஹேப்பன். அதாவது இவர் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் என் சைட்லேருந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இப்போ இங்கே வந்து நான் சொல்கிறதே. என்னங்க அது உங்கள் லாஜிக்? இது இதுதான்ப்பா இங்கே பிரச்சனையே. ஓகேவா, செல்வா வந்து கிளப் ஹவுஸில் மற்றவங்கள காசு வாங்கணும் அப்படின்னா அதை நாங்கள் ஸ்டாப் பண்ண முடியுமா? அது அவங்களோட பர்சனல் குவாலிட்டி, அது அவன் வந்து அவனோட லைஃபு அவனோட டோட்டல் இதுக்கு நாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாது. அது அவனோட பர்சனல் கேரக்டர், அவன் எவன்ட்டு என்ன வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அதுக்கு நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. அது அவனோட இஷ்டம், என் லைஃப் நான் பார்ப்பேன். ஓகே ஓகே, யூ வாண்ட் டு. இந்த ஆடியோவை பற்றி உங்களுக்கு விளக்கம் தரேன், அப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிளப் ஹவுஸ்னு ஒரு ஆப் இருக்குங்க, அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து பேசுவாங்கல்ல, ரவுண்ட் ரவுண்டாக போட்டு அப்படியே ஆள்கள்லாம் வந்து மொத்தமாக குரூப்பாக சேர்ந்து பேசுகிற மாதிரி, அது ஒரு குரூப் மாதிரி இயங்குது போல இருக்குது. அதை பற்றி எனக்கு சரியாக தெரியல, அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு காலத்தில் வந்து ட்ரெண்டிங் ஆப் சொல்லிட்டு நியூஸ்லலாம் கூட வந்துருந்தது, அதுதான் அந்த கிளப் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஆப். அந்த ஆப்பில் வந்து டீ கடை பெஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இயங்கிட்டு இருந்ததாகவும், அந்த குரூப்பில் பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் இணைஞ்சிருந்ததாகவும், அவங்க கிட்டலாம் பேசி செல்வான்ற நபர் பணம் வாங்கியதாக தெரிய வந்திருக்குது. இதை பத்தி இமாத் அவர்கள்ட்ட கேட்கும்போது தான் அந்த பதில, அந்த ஆடியோல இருக்க பதில அவர் சொல்லியிருக்கிறார். இது மட்டும் இல்லைங்க, இது வந்து இமாத் அவர்கள் ஈஸியா சொல்லிட்டு கடந்து போயிருக்கலாம், இது நான் வாங்கலங்க, செல்வா தானே வாங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஈஸியா தாண்டி போயிருக்கலாம். ஆனா இதுக்கு ரியாக்ட் பண்ற மாதிரி இமாத் சில வேலைகள்லாம் செஞ்சிருக்கிறதாகவும், இன்னும் பல ஆடியோக்கள் இருப்பதாகவும் நியூஸ் வெளியாகி இருக்கிறது. அதாவது கேட்டார்ல, ஏங்க நான் வந்து ஒருத்தங்கிட்ட ஒரு ரூபாய் வாங்கியிருக்கிறேன்னா, நான் இது பண்ணியிருக்கேனா அது பண்ணியிருக்கேனா, ஸோ இமாத் வந்து இது பண்ணியிருக்கானா அது பண்ணியிருக்கானா சொல்லிட்டு சொன்னார்ல. இந்த அரசியல்வாதிங்க அரசு அதிகாரிகள்லாம் லஞ்சம் வாங்குறதுக்கு வேற ஒரு ஆளை வச்சுப்பாங்க, ஆனால் இப்போ முன்னாடி பேசும்போது ஐயோ நான் வாங்குறதே இல்லைங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் பின்னாடி வேறு யாராவது வச்சு அவங்கக்கிட்ட கொடுக்க சொல்லுவாங்க, நீங்கள் அவரை பார்த்து கவனிச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்டால் நான் வாங்கவே இல்லை. இதை கூட உங்களுக்கு நீங்களே வாங்கியிருந்தா கூட என்ன சொல்லுவீங்கன்றதை நான் சொல்லிட்டுங்களா, நான் வாங்கவில்லை என் கை தான் வாங்கியது அப்படின்னு கூட சொல்லுவீங்க போல இருக்கு. இது நல்லா இருக்குது உங்கள் கதை. நீங்கள் அட்மினாக இருக்கக்கூடிய அந்த குரூப்பில் நீங்கள் தான் அதில் முழு பொறுப்பு ஏற்றுக்கணும். இப்படியாப்பட்ட நபர் வந்து இதை செய்திருக்கிறாருன்னா நீங்கள் தான் சரி நான் அவன் பார்க்குறேன் கண்டிக்கிறேன்னு சொல்கிறது தான் உங்களுடைய பதிலாக இருந்திருக்கணுமே தவிர, அது அவன் செய்கிறேன்னா அது அவனுடைய பர்சனல், அது அவனுடைய தேவை அப்படின்லாம் சொல்கிறதுன்றது ஒரு ஒரு ஒன்றா நம்பர் அயோக்கியத்தனன்றதை விட அதுக்கும் மேலே ஏதாவது வார்த்தை இருந்தால் அதெல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு செயல் இது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை மட்டும் பண்ணல, இன்னும் பல விஷயங்களை செஞ்சுருக்கீங்க, இன்னும் பல ஆடியோக்கள் இருக்குது, அது இன்னும் வெளிவர வெளிவர உங்களுடைய முகத்தறையானது கொஞ்சம் கொஞ்சமாக கிழிக்கப்படுன்றது தான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணுறேன். அதுவும் எப்படி காசு வாங்கியிருக்கீங்க, சேனல் நடத்த போகிறேன், செலிபிரிட்டிலாம் வந்து பேசுவாங்க, இவங்கெல்லாம் உங்ககிட்டையும் வந்து பேசுவாங்கலாம் சொல்லி காசு வாங்கியிருக்கிறீங்க, இது உங்கள் தலைமையில் இருக்கிற இடத்துல தான் நடந்திருக்குது, இது எப்படி உங்களுக்கு தெரியாமல் இருக்கணும்? இதில் உங்கள் அண்ணனும் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, எங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினரே இதில் சம்மந்தப்பட்டிருக்கும் போது நீங்கள் சம்மந்தப்படாமல் இருப்பீங்களா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், அப்படியா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் எதுக்கு ரியாக்ட் பண்ணணும், நீங்கள் எதுக்கு அதுக்கெல்லாம் பதில் கொடுக்கணும், நீங்கள் எதுக்கு அதுக்கெல்லாம் திரும்ப வந்து காசுலாம் ரீஃபண்ட் பண்ணதெல்லாம் விஷயம் வெளியே வருது. இப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க பார்ப்போம். இது எப்படி திரும்ப இருக்குது, பண்ணுறதெல்லாம் திருட்டு சொல்கிறதெல்லாம் உருட்டுன்ற மாதிரி இருக்குது. நீங்கள் என்ன சொன்னீங்க, ஆமாஞ்சாமி கூட்டமா? ஆமாஞ்சாமி கூட்டம் ஆறறிவு இல்லாத கூட்டமா? ஆமாங்க, எங்களுக்கு ஆறு அறிவு இல்லை, சரி நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் அறிவே இல்லாத கூட்டம் ஒத்துக்கிறீங்களா? இதை நான் வந்து உங்களை சொல்லலை, ஐயோ நான் உங்களை போய் சொல்லுவேன்னா, எங்களை ஒருத்தன் சொன்னாங்க, ஒரு ஆள் ஒருத்தன் பேசுறதெல்லாம் சென்டர் ஸ்டாண்டு போடுறதெல்லாம் சைடு ஸ்டாண்டு, அந்த வேலையை பார்த்துட்டு இருக்க ஒரு ஆள் ஒருத்தர் சொன்னாருங்க, அவரை தான் நாங்கள் சொல்கிறோம், உங்களை சொல்லுவோமா இமாத் பிரதர், உங்களெல்லாம் நாங்கள் சொல்லலை. ஆனால் பச்சையாக தெரியுது சாணி உருட்டு உருட்டுறீங்கன்ட்டு. மக்களை இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.